Hi friends, we are going to cook in Chola's kitchen. We are going to cook simple snacks. What we need to cook is a small pakoda variety. Maida 100 grams. 1/2 cup. Potato urla kalangu vandu boil panni smash panni vechirukken. Oru potato eduthirukken. Mix vegetables eduthukanum. Nammalta enna vegetables irukko adha nice ah cut panni eduthukanum. Enakitta ipo irundhathu muttakos, carrot, vengayam, kothamalli, pachamulaga. Idha podiya narki eduthu vechirukken oru kinnam. Adutha namakku theviyana thool vagaigal. Idhu vandu garam masala, kashmir chilli powder. எல்லாமே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். கரம் மசாலா, காஷ்மீர் chili powder, நார்மல் தனி மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், உப்பு. இப்போ இந்த பொருட்களை எல்லாம் லைட்டா தண்ணி தெளிச்சு மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுருவோம். அடுத்து உருளைக்கிழங்க ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கிறது. அடுத்து மாவு. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற தூள் வகைகள்லாம் போட்டுருவோம். இதை இப்போ சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ மாவு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிட்டோம். அந்த காயில் உள்ள வெஜிடபிள் தண்ணியே போதும். அப்படி பத்தலைன்னா லைட்டாக ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அளவு தண்ணி தெளித்து நல்லா மாவு கெட்டியாக போடுங்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காய வச்சிருக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்படி தேய்ச்சி விட்ட மாதிரி கிளி போடுற மாதிரி போடுங்க. பக்கோடா இதில் மாவை விட நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். இன்றைக்கி நான் மாவளவு வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன். நம்ம வீடுங்களில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா காயும் முடிஞ்சிடும். ஒன்றுன்னு எல்லாம் கிடக்கும் மிச்சம். அதை இந்த மாதிரி பக்கோடாவை போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம அந்த கிள்ளி போட்ட பக்கோடா வந்து வெந்துட்டுருக்கு. இது சல சல சலன்னு ஒரு சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும். அந்த சவுண்ட் நின்னதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா பக்கோடா நல்லா வெந்திருக்கும். ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி பக்கோடா சூடாக போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும். இது வந்து நான் இப்போ மைதா மாவு போட்டு செஞ்சுருக்கிறேன். நீங்கள் வீட்டில் கோதுமை மாவு போட்டு செய்யணும்னு நினச்சிங்கனாலும் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு போட்டு செய்யலாம். ப்ரௌன் கலரில் வந்துருச்சு, கோல்டன் ப்ரௌனில். இந்த சத்தம்லாம் அடங்கிடுச்சு, எந்த சத்தம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸை வச்சு செஞ்ச ஒரு பக்கோடா வெரைட்டி. இன்னைக்கு சோலா கிச்சனில் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சீக்கிரத்தில் உங்களை இன்னொரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன்.